हम रजनीकांत बहुत गरीब परिवार में पैदा हुए थे, किसी को पता है क्या? बहुत गरीब थे, बहुत गरीब परिवार में पैदा हुए। 5 साल की उम्र में उनकी माँ चली गई, उन्हें छोड़ के इस दुनिया से चली गई, मतलब माता को खो दिया। पिता केवल पुलिस कांस्टेबल थे, वो एकदम कोई बड़े फिल्म स्टार नहीं बने, बस कंडक्टर ही की नौकरी की उनने, कुली बढ़ई सबका काम किया। और बाद में फिर एक्टिंग क्लास का विज्ञापन देख के एक्टिंग सीखने चले गए, और आज बताने की जरूरत नहीं है, रजनीकांत जी ने एक्टिंग की दुनिया में एक नया इतिहास रच दिया। जब रजनीकांत कर सकते हैं तो तुम क्यों नहीं कर सकते? केवल करेंगे करेंगे, तो हमको कोशिश करनी चाहिए। जरूरी नहीं कि एक्टिंग के क्षेत्र में, पढ़ाई लिखाई के क्षेत्र में, कला के क्षेत्र में, संस्कृति के क्षेत्र में, अलग अलग क्षेत्रों में आगे बढ़ने का सोचना चाहिए। और आगे बढ़ते हैं, आओ बेटा बेटी। वीडियो பாத்துるீங்க, ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்குமே ஒரு ப்ரௌடான மொமெண்ட் இந்த வீடியோ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, பேசுறவர் சாதாரணமானவர் கிடையாது, மத்திய பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர். அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சூப்பர் ஸ்டாருடைய புகைப்படத்தை காமிச்சு, அதாவது ஒரு மிகப்பெரிய அச்சீவர்ஸ், மிகப்பெரிய சாதனையாளர்கள், பிரபலங்கள் எல்லாருடைய புகைப்படத்தையும் வரிசையாக காமிச்சு ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு விஷயத்த எல்லாருக்குமே நிறைய தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை காமிச்சு அங்கே இருக்கக்கூடியவங்களை பார்த்து உங்களுக்கு தெரியுமா ரஜினிகாந்த் அவர்கள்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருமித்த குரலில் சொல்கிறதும், இவரை தெரியாமல் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம், ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு மொழிகள்லையும் நடித்து எவ்வளவு படங்களில் வந்து நடித்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எவ்வளவு பேர் ரசிகர்களை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பெற்றிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொன்றையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அதை சொல்லும்போது மத்திய பிரதேச முதலமைச்சர் இவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, இதெல்லாம் வந்து நிச்சயமாக வார்த்தைகளால் நம்ம வந்து சொல்லவே முடியாத விஷயங்கள் தான் சொல்லணும். பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு பெருமை, ஒரு ப்ரைடாக நமக்கு வந்து ஒரு ப்ரௌடாக நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் வந்து இருக்குது. இந்த ஒரு வீடியோவை வந்து சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் எல்லாரும் ரொம்பவும் பெருமிதத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங் வந்து துவங்க போது, அதில் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நிறையா வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்தும் ஜெயிலர் படத்துடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து வரும். அது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியும் வேறு என்ன தகவல்கள் நமக்கு கிடைச்சாலும் எப்போதும் போல் முதல் ஆளாக நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம சேனலில் இதில் வந்து சந்தேகமே கிடைக்க முடியாது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது, அதாவது ஒரு மத்திய பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர் சூப்பர் ஸ்டாரை பற்றி இவ்வளோ தூரம் வந்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தருவீங்க. மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ண மாதிரிங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பேர் தமிழ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சீம் கிளிக் பண்ணி வச்சுருங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.